வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸில் இருக்கிற ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் மைனஸ் இசட் கமா இசட் மைனஸ் எக்ஸ் கமா எக்ஸ் மைனஸ் ஒய். நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் இசட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் த்ரீ வேரியபிள்ஸ் இருக்குது, எக்ஸ், ஒய் அண்ட் இசட். ஓகேங்களா? அப்படி கொடுத்துட்டு ஷோ தட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஷோ தட் டோ இசட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் ப்ளஸ் டோ இசட் பை டோ இசட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒய் மைனஸ் இசட் இசட் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்க போகிறோம். UVW அப்படின்னு நேம் வந்து நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் லெட் U ஈக்குவல் டு ஒய் மைனஸ் இசட், V ஈக்குவல் டு இசட் மைனஸ் எக்ஸ், அண்ட் W ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த மாதிரி அஸ்யூம் பண்ணோம்னா என்ன அர்த்தம், அப்போ இசட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எப்படி இருக்கும், நமக்கு UVWவாக இருக்கும் இல்லைங்களா. இசட் வந்து எப்படி இருக்குது, ஃபங்க்ஷன் ஆஃப் UVWன்னு இருக்குது, அண்ட் UVW வந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் பை இசட்டாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டோ இசட் பை டோ எக்ஸ், டோ இசட் பை டோ ஒய் அண்ட் டோ இசட் பை டோ இசட் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறமா த்ரீ ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணால் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஜீரோ வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, டோ இசட் பை டோ எக்ஸ் வேணும். ஸோ இசட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் UVW அண்ட் UVW வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்டாக இருக்குது நமக்கு. அப்போ டோ இசட் பை டோ எக்ஸ் வந்து எப்படி எழுதுவோம் நம்ம, டோ இசட் பை டோ யூ, ஃபஸ்ட் வேரியபிள் வந்து யூ. ஓகேங்களா? இன் டூ யூ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்டில் இருக்குது. அப்போது டோ யூ பை டோ எக்ஸ், இங்கே நம்ம எக்ஸை பொறுத்து பண்ணுறோம் அதனால எக்ஸ்னு வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் டோ இசட் யூவை முடிச்சிட்டோம், இப்போ வியை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ டோ இசட் பை டோ வி அப்படின்னு வரும், டோ வி பை டோ எக்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி டோ இசட் பை டோ விக்கு அப்புறம் டபுள்யூ, டோ இசட் பை டோ டபுள்யூ இன்டூ டோ டபுள்யூ பை டோ எக்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம செயின் ரூல் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை நம்ம எழுதியாச்சு. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்றது புரிஞ்சுருக்கோம் நம்ம. இப்போ வந்து இதில் நம்ம என்னெல்லாம் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம், டோ யூ பை டோ எக்ஸ், டோ வி பை டோ எக்ஸ் அண்ட் டோ டபுள்யூ பை டோ எக்ஸ், இந்தக்கான வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா. ஸோ யூவில் போயிட்டு நம்ம பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்படி நம்ம பண்ணும்போது பாருங்கள், இங்கே எக்ஸ் டேர்மே இல்லை. அப்போ பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணும்போது ஒய் அண்ட் இசட்டை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம், இங்கே எக்ஸுமே இல்லை. அப்போது இந்த கான்ஸ்டண்ட்டை வந்து நமக்கு என்னாகும், டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஜீரோ ஆகிடும். டோ யூ பை டோ எக்ஸ் வந்து ஜீரோ ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி டோ வி பை டோ எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் இல்லைங்களா பார்ஷியலி, அப்போது இங்கே வந்து மைனஸ் ஒன்னு வேல்யூ வரும். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்பில் டோ டபுள்யூ பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும், அதாவது டபுள்யூவை வந்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்படி பண்ணும்போது நமக்கு இந்த ஒய் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அது ஜீரோ ஆகிடும். எக்ஸை பொறுத்து பண்ணும்போது ஒன் மட்டும் வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூஸ்லாம் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு டோ இசட் பை டோ யூ அப்படி எழுதிக்கலாம். இப்போ டோ யூ பை டோ எக்ஸ்க்கு என்ன வரும், ஜீரோன்னு வரும். ப்ளஸ் டோ இசட் பை டோ வி அப்படி எழுதிக்கலாம், டோ வி பை டோ எக்ஸ் வந்து மைனஸ் ஒன். ஓகேங்களா? அதே மாதிரி டோ இசட் பை டோ டபுள்யூ அப்படியே நம்ம எழுதிக்கலாம், டோ டபுள்யூ பை டோ எக்ஸ் ஒன் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ இந்த டேர்ம் எப்படி ரெடியூஸ் ஆகும் பாருங்கள், இந்த ஜீரோ ஆகிடும், இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் நம்ம எழுதிக்கலாம் இல்லைங்களா. ஸோ மைனஸ் டோ இசட் பை டோ வி ப்ளஸ் டோ இசட் பை டோ டபுள்யூ. ஸோ இது எதுக்கான வேல்யூ, டோ இசட் பை டோ எக்ஸ்க்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும், டோ இசட் பை டோ ஒய் போடணும். ஓகேங்களா? இந்த இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் UVW அண்ட் UVW வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். நம்ம எக்ஸுக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் நம்ம இது ஒய்க்கு போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ டோ இசட் பை டோ ஒய் போடும்போது நமக்கு என்ன வரும், டோ இசட் பை டோ யூ இன்டூ டோ யூ பை டோ ஒய் ப்ளஸ் டோ இசட் பை டோ வி இன்டூ டோ வி பை டோ ஒய் ப்ளஸ் டோ இசட் பை டோ டபுள்யூ இன்டூ டோ டபுள்யூ பை டோ ஒய் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோ யூ பை டோ ஒய், டோ வி பை டோ ஒய், டோ டபுள்யூ பை டோ ஒய், இதுக்கான வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ UVW போயிட்டு பார்ஷியலி டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணணும். அப்படி பண்ணால் நமக்கு இந்த மூணு வேல்யூஸுமே நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போது இங்கே டோ இசட் பை டோ யூ அப்படி எழுதிக்கலாம். இப்போ டோ யூ பை டோ ஒய் என்ன வேல்யூ வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ யூவை வந்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ இசட் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் ஜீரோ ஆகிடும், ஒய்யை பொறுத்து பண்ணால் நமக்கு ஒன் அப்படின்னு வரும். இங்கே ஒன் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் வந்து
டோ இசட் பை டோ வி அப்படி எழுதலாம். டோ வி பை டோ வை வந்து வீல போயிட்டு பார்ஷியல் டிஃபரன்ஷியேட்டிங் ரெஸ்பெக்டிவ் வை பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடில் இசட் எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்போ வையை பொறுத்து பண்ணும்போது இசட் எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் நமக்கு, அப்போ வந்து இது ஜீரோவே ஆயிடும் இல்லைங்களா. டோ வி பை டோ வை வந்து ஜீரோ. இப்போ இதுக்கான வேல்யூ ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து டோ டபிள்யூ பை டோ வை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இப்போ டபிள்யூல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு வை பண்ணணும். மைனஸ் வையை டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ வந்து நம்ம இந்த டேர்ம் வந்து நமக்கு ஜீரோ ஆயிடும் இல்லைங்களா. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் டோ இசட் பை டோ யூ இங்கே வந்து மைனஸ் டோ இசட் பை டோ டபிள்யூ அப்படின்னு வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம டூ அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கான வேல்யூ, டோ இசட் பை டோ வைக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும், டோ இசட் பை டோ இசட்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். டோ இசட் பை டோ இசட் எப்படி போடுவோம் நம்ம, டோ இசட் பை டோ யூ இன்டு டோ யூ பை டோ இசட் ப்ளஸ் டோ இசட் பை டோ வி இன்டு டோ வி பை டோ இசட் ப்ளஸ் டோ இசட் பை டோ டபிள்யூ இன்டு டோ டபிள்யூ பை டோ இசட் அப்படின்னு நமக்கு ஃபார்முலா கிடைக்கும். ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோ யூ பை டோ இசட், டோ வி பை டோ இசட், டோ டபிள்யூ பை டோ இசட், அதுக்கான வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த டோ இசட் பை டோ யூ அப்படி எழுதிக்கலாம். டோ யூ பை டோ இசட் யூ ஈக்குவல் டு வை மைனஸ் இசட்னு இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், யூவை வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணணும். அப்போ இசட் பொறுத்து பண்ணும்போது வை வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் ஜீரோ ஆகிடும். மைனஸ் இசட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் ஒன் அப்படின்னு வரும் இல்லைங்களா. ஸோ அந்த வேல்யூவை நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டோ இசட் பை டோ வி வந்து அப்படியே எழுதிக்கலாம். இப்போ டோ வி பை டோ இசட்கான வேல்யூ என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வி ஈக்குவல் டு இசட் மைனஸ் எக்ஸ். ஸோ வியை வந்து நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணும்போது நமக்கு எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுப்போம், அது ஜீரோ ஆகிடும். இசட்டை பொறுத்து பண்ணும்போது வேல்யூ ஒன் அப்படின்னு கிடைக்கும். அந்த வேல்யூவை நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே டோ இசட் பை டோ டபிள்யூ அப்படி எழுதிக்கலாம். அண்ட் டோ டபிள்யூ பை டோ இசட்டுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய்னு இருக்குது. நம்ம வந்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட்டிங் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணணும். அப்போது எக்ஸ் ஒய் இந்த இடத்துல நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. அப்போது இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு ஜீரோ ஆகிடும். தட் இஸ் டோ டபிள்யூ பை டோ இசட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்போ இந்த ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ண நமக்கு என்ன வரும், மைனஸ் டோ இசட் பை டோ யூ ப்ளஸ் டோ இசட் பை டோ வி அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அதை ஈக்குவேஷன் த்ரீ அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இது எதுக்கான வேல்யூ அப்படின்னா டோ இசட் பை டோ இசட்கான வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு வந்து ஷோ தட் டோ இசட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ இசட் பை டோ வை ப்ளஸ் டோ இசட் பை டோ இசட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், டோ இசட் பை டோ எக்ஸ், டோ இசட் பை டோ வை, டோ இசட் பை டோ இசட்க்கு வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. அதை இப்போ வந்து அந்த மூணு ஈக்குவேஷனும் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஜீரோ வருதா அப்படின்றத பார்க்கணும் ஓகேங்களா. ஆடிங் ஈக்குவேஷன் ஒன் டூ அண்ட் த்ரீ. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஒன்க்கு வந்து டோ இசட் பை டோ எக்ஸ் இருக்கா, ஈக்குவேஷன் டூ பார்த்தீங்கன்னா டோ இசட் பை டோ வை, ஈக்குவேஷன் த்ரீல லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டோ இசட் பை டோ இசட். ஸோ இதை நம்ம ஆட் பண்ண நமக்கு எப்படி கிடைக்கும், ஈக்குவேஷன் ஒன் டூ த்ரீ நம்ம ஆட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் நமக்கு டோ இசட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ இசட் பை டோ வை ப்ளஸ் டோ இசட் பை டோ இசட்னு கிடைக்கும். இதுக்கான வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. அதெல்லாம் நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் எப்பவுமே நம்ம எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் ஒன்ல மைனஸ் டோ இசட் பை டோ வி ப்ளஸ் டோ இசட் பை டோ டபிள்யூன்னு இருக்கா, ஈக்குவேஷன் டூல ரைட் ஹேண்ட் சைடு வந்து டோ இசட் பை டோ யூ மைனஸ் டோ இசட் பை டோ டபிள்யூ, ஈக்குவேஷன் த்ரீல ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு மைனஸ் டோ இசட் பை டோ யூ ப்ளஸ் டோ இசட் பை டோ வின்னு இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து எழுதிக்கலாம். எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் டோ இசட் பை டோ வி இருக்கா, இங்கே வந்து பாசிட்டிவ் டோ இசட் பை டோ வி இருக்குது, இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி தான் இங்கே ப்ளஸ் டோ இசட் பை டோ டபிள்யூ, இங்கே வந்து மைனஸ் டோ இசட் பை டோ டபிள்யூ. அதே மாதிரி டோ இசட் பை டோ யூ பாசிட்டிவில் இருக்குது, இங்கே வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடும், ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு ஜீரோன்னு வந்துடும். ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஓகேங்களா. இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஆல்.